ஓம் சாந்தி. 3/11/2024 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 25/10/2002. மதுபன். பிராமண வாழ்க்கையின் ஆதாரம் தூய்மை என்ற அரச கௌரவம் ஆகும். இன்று அன்பு கடலான தந்தை தனது அன்பான குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். நாலாபுரத்திலும் உள்ள அன்பான குழந்தைகள் ஆன்மீக சூட்சுமமான கயிற்றிலே கட்டப்பட்டு தங்களின் இனிமையான மதுபன் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். எப்படி குழந்தைகள் அன்பினால் ஈர்க்கப்பட்டு வந்தடைந்திருக்கிறார்களோ அதேபோல பாபாவும் குழந்தைகளின் அன்பு என்ற கயிற்றினால் கட்டப்பட்டு குழந்தைகளுக்கு முன்னால் வந்து சேர்ந்திருக்கின்றார். பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். நாலாபுரத்தில் உள்ள குழந்தைகளும் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட அன்பிலே நிரம்பி இருக்கின்றார்கள். முன்னிலையில் உள்ள குழந்தைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். தூரத்தில் இருக்கும் குழந்தைகளையும் பார்த்து புன்சிரித்து கொண்டிருக்கின்றார். இந்த ஆன்மீக அழிவற்ற அன்பு, பரமாத்ம அன்பு, ஆன்மீக ஸ்நேகத்தை முழு கல்பத்திலும் இப்பொழுதுதான் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் தூய்மை என்ற ராயலான ராஜகௌரவமான நடத்தையை பார்த்து கொண்டிருக்கின்றார். பிராமண வாழ்க்கையின் ராயல் தன்மையே தூய்மைதான். ஆக ஒவ்வொரு குழந்தையின் தலைமீதும் ஆன்மீக ராயல் தன்மையின் அடையாளமாக தூய்மையின் ஒளி கிரீடத்தை தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அனைவரும் கூட உங்களுடைய தூய்மையின் கிரீடம் ஆன்மீக ராஜகௌரவத்தின் கிரீடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு அழகான கிரீடதாரிகளின் சபை இது, இல்லையா? கிரீடம் ஜொலித்து கொண்டிருக்கிறதல்லவா? அத்தகைய சபையை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? குமாரிகள், கிரீடமணிந்த குமாரிகள் தான் அல்லவா நீங்கள்? பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார். குழந்தைகளின் ராயல் குடும்பம் எவ்வளவு சிரேஷ்டமாக இருக்கிறது! உங்களுடைய அனாதியான இந்த ராயல் கௌரவத்தை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்கள் நீங்கள் பரந்தாமத்தில் இருக்கிறீர்கள் என்றாலும் கூட ஆத்ம ரூபத்திலும் உங்களுடைய ஆன்மீக ராஜ கௌரவம் விசேஷமானதாகும். ஆத்மாக்கள் அனைவரும் ஒளி ரூபத்திலேதான் இருக்கிறார்கள். ஆனாலும் பரந்தாமத்தில் உங்களுடைய ஜொலிப்பு மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் விட தனிப்பட்டதாகவும் பிரியமானதாகவும் இருக்கிறது. அதுபோலவே ஆத்மாக்கள் அனைவருக்கும் நடுவில் ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஜொலிப்பு, ஆன்மீக ராயல் தன்மை, தூய்மையின் ஜொலிப்பு தனிப்பட்டதாக உள்ளது. நினைவு வந்துவிட்டதல்லவா? பிறகு தங்களுடைய ஆதி காலத்திற்கு வாருங்கள். ஆதி காலத்தை நினைவு செய்வீர்கள் என்றால் ஆதி காலத்திலும் கூட, அதாவது சத்யுகத்திலும் கூட, தங்களுடைய தேவதா ஸ்வரூபத்திலே ஆன்மீக ராயல் தன்மையின் பர்சனாலிட்டி எவ்வளவு விசேஷமாக இருந்தது! முழு கல்பத்திலும் தேவதா ஸ்வரூபத்தின் ராயல் தன்மை வேறு யாருக்காவது இருந்ததா? ஆன்மீக ராயல் கௌரவம், தூய்மையின் பர்சனாலிட்டி நினைவிருக்கிறதல்லவா? பிறகு மத்திய காலத்துக்கு வாருங்கள். மத்திய காலத்திலே துவாபர யுகம் தொடங்கி உங்களுடைய பூஜைக்குரிய சித்திரங்களை உருவாக்குகிறார்களே, அந்த சித்திரங்களின் ராஜகௌரவம் மற்றும் பூஜையின் ராயல் தன்மை துவாபர யுகத்திலிருந்து இதுவரைக்கும் வேறு எந்த சித்திரத்துக்காவது இருக்கிறதா? அநேகம் பேருக்கு சித்திரங்களோ அல்லது சிலைகளோ இருக்கின்றன. ஆனால் தங்களைப் போல விதிபூர்வமான பூஜை வேறு எந்த ஆத்மாக்களுக்காவது இருக்கிறதா?
அவர்கள் தர்ம பிதாக்களாக இருக்கலாம், தலைவர்களாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம். அனைவருக்குமே சித்திரங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஆனால் அந்த சித்திரங்களின் ராயல் தன்மை மற்றும் பூஜையின் ராயல் தன்மையை யாருக்காவது இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? தங்களுடையதை போன்ற விதிபூர்வமான பூஜை மற்றும் சித்திரங்களின் ஜொலிப்பு ஆன்மீகத்தன்மை வேறு யாருக்குமே இருந்ததில்லை, இருக்கப்போவதும் இல்லை. ஏன்? இதுதான் தூய்மையின் ராயல் தன்மை ஆகும், தூய்மையின் பர்சனாலிட்டி ஆகும். நல்லது, தங்களின் பூஜையை பார்த்து விட்டீர்களா? பார்க்கவில்லை என்றால் பார்த்து விடுங்கள். இப்போது கடைசி நேரத்தில், சங்கம யுகத்தில் கூட முழு உலகத்திலும் தூய்மையின் ராயல் குணம்தான் பிராமண வாழ்க்கையின் ஆதாரமாகும். தூய்மை இல்லை என்றால் பிரபுவின் அன்பின் அனுபவமும் அங்கு இல்லை, அனைத்து பரமாத்ம பிராப்திகளின் அனுபவமும் இல்லை. பிராமண வாழ்க்கையின் பர்சனாலிட்டி தூய்மையே ஆகும். மற்றும் தூய்மைதான் ஆன்மீக ராயல் கௌரவம் ஆகும். ஆக ஆதி, அனாதி, மத்திய மற்றும் அந்திம என்ற முழு காலத்திலும் முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக ராயல்டி நடந்து வந்துள்ளது. ஆக ஆதி, அனாதி, ஆதி மத்தியம் மற்றும் அந்திம நேரத்திலும் முழு கல்பத்திலும் இந்த ஆன்மீக ராயல் தன்மை நடைபெற்று வருகின்றது. எனவே தன்னைத்தான் பாருங்கள். கண்ணாடியோ உங்கள் அனைவரிடமும் உள்ளதல்லவா? கண்ணாடி இருக்கிறதா? பார்க்க முடிகிறதா? அப்படியானால் பாருங்கள், நமக்குள் தூய்மையின் ராயல் தன்மை எத்தனை சதவிகிதம் உள்ளது? நமது முகத்தின் மூலம் தூய்மையின் ஜொலிப்பு காணப்படுகிறதா? நடத்தையில் தூய்மையின் பெருமிதம் இருக்கிறதா? பெருமிதம் என்றால் போதை. நடத்தையில் அந்த பெருமிதம், அதாவது ஆன்மீக போதை காணப்படுகிறதா? இவ்வாறு தன்னைத்தான் பார்த்து விட்டீர்களா? பார்ப்பதற்கு ஒரு வினாடி நேரம்தான் ஆகுமல்லவா? ஆக அனைவரும் தன்னைத்தான் பார்த்து விட்டீர்களா? இப்போது பாப்தாதா குமாரிகள் மற்றும் குமாரர்களிடம் பேசுகின்றார். குமாரிகள் அனைவரும் சிவப்பு பட்டை அணிந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதிலே ஏக விரதா, அதாவது ஒருவரின் பேரில் ஒருவரின் விரதத்தில் இருப்பவர் என்று எழுதப்பட்டுள்ளது. ஏக விரதா என்பதன் அர்த்தம் என்ன? தூய்மையின் ராயல்டி என்பதாகும். ஆக ஏக விரதா என்ற பாடத்தை பக்காவாக ஆக்கிவிட்டீர்களா? அங்கே போனதும் பக்குவமற்றவராக ஆக்கிவிடக்கூடாது. இப்பொழுது குமாரர்கள் எழுந்திருங்கள். குமாரர்களின் குரூப்பும் நன்றாக இருக்கிறது. குமாரர்கள் எப்பொழுதுமே தூய்மையின் நிரந்தரமான பர்சனாலிட்டியில் இருப்பவர்கள் ஆவார்கள், அப்படித்தானே? இல்லை, அங்கே சென்றதும் கொஞ்சம் கொஞ்சம் தளர்வடைந்து விட்டோம் என்று கடிதம் எழுதுவீர்களா? அப்படி செய்யக்கூடாது. எதுவரை பிராமண வாழ்க்கையில் வாழ்கிறீர்களோ அதுவரை முழுமையான தூய்மையுடன் இருந்தே ஆக வேண்டும். அந்த மாதிரி உறுதிமொழி இருக்கிறதா? தூய்மையின் உள்ளுணர்வு என்றால் சுபமான பாவனை, அதாவது சுபமான உணர்வுகள் மற்றும் சுபமான விருப்பங்கள் உடையவராக இருத்தல். ஒருவர் எத்தகையவராக இருந்தாலும் சரி, தூய்மையான உள்ளுணர்வு, அதாவது சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பம் இருக்க வேண்டும். மற்றும் இரண்டாவது, தூய்மையான திருஷ்டி, அதாவது பார்வையில் தூய்மை என்றால் சதா ஒவ்வொருவரையும் ஆன்மீக ரூபத்தில் பார்க்க வேண்டும் அல்லது ஃபரிஷ்தா ரூபத்தில் பார்க்க வேண்டும். ஆக முதலில் விருத்தி, அதாவது உள்ளுணர்வு, இரண்டாவது திருஷ்டி அதாவது பார்வை, மூன்றாவது கிருத்தி அதாவது செயல். செயல் என்று வரும்பொழுது சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தங்கள் கர்மத்தினால் சுகம் கொடுக்க வேண்டும் மற்றும் சுகத்தை பெற வேண்டும். இதுதான் தூய்மையின் அடையாளம். விருத்தி, திருஷ்டி மற்றும் கிருத்தி மூன்றிலும் இந்த தாரணை இருக்க வேண்டும். ஒருவர் என்னதான் செய்தாலும் சரி, துக்கமே கொடுத்தாலும் சரி, நம்மை அவதூறு செய்தாலும் கூட நமது கடமை என்ன? துக்கம் கொடுப்பவர்களை பின்பற்ற வேண்டுமா அல்லது பாப்தாதாவை பின்பற்ற வேண்டுமா?
தந்தையைத்தான் பின்பற்ற வேண்டும் அல்லவா? ஆக பிரம்மா பாபா துக்கம் கொடுத்தாரா அல்லது சுகம் கொடுத்தாரா? சுகம்தான் கொடுத்தார் அல்லவா? அப்போது நாம் மாஸ்டர் பிரம்மா அதாவது பிராமண ஆத்மாக்கள் என்ன செய்ய வேண்டும்? யாராவது துக்கம் கொடுத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? பதிலுக்கு துக்கம் கொடுப்பீர்களா, கொடுக்க மாட்டீர்களா? அதிகமாக நிந்தனை செய்கிறார்கள், அவதூறு செய்கிறார்கள் என்றால் கொஞ்சமாவது ஃபீல் பண்ணுவீர்களா இல்லையா? தந்தையை பின்பற்றுங்கள், எனது கடமை என்ன என்று யோசியுங்கள். அவரது கடமையை பார்த்துவிட்டு தனது கடமையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அவர் உங்களை நிந்தனை செய்து கொண்டிருக்கின்றார் என்றாலும் நீங்கள் பொறுமையின் தேவியாக, பொறுமையின் தேவனாக ஆகிவிடுங்கள். உங்கள் பொறுமையின் மூலம் உங்களுக்கு நிந்தனை செய்பவர்களும் உங்களை அரவணைத்துக் கொள்வார்கள். பொறுமை என்பதில் அவ்வளவு சக்தி உள்ளது. ஆனால் கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டி உள்ளது. ஆக பொறுமையின் தேவன் அல்லது தேவி அல்லவா நீங்கள்? அப்படித்தானே? சதா இதையே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் பொறுமையின் தேவதை ஆவேன் அல்லது நான் பொறுமையின் தேவி ஆவேன். ஆக தேவதை என்றாலே கொடுப்பவர், வள்ளல். யாராவது நிந்திக்கிறார்கள், தனக்கு மதிப்பளிப்பதில்லை என்றால் அது குப்பையா அல்லது நல்ல விஷயமா? பிறகு நீங்கள் ஏன் அதை பெறுகிறீர்கள்? உங்களுக்கு யாராவது குப்பையை கொடுத்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீர்களா? பின்னால் யோசிக்கிறீர்கள், இதை பெற்றுக்கொண்டிருக்கவே கூடாது. பெறுவது என்றால் தங்கள் மனதில் அதை கிரகித்துக் கொள்வதாகும், அதாவது ஃபீல் பண்ணுவது. ஆக தன்னுடைய அனாதி காலம், ஆதி காலம், மத்திய காலம், சங்கம காலம் என்று முழு கல்பத்தின் தூய்மையின் ராயல் தன்மை மற்றும் பர்சனாலிட்டியை நினைவு செய்யுங்கள். ஒருவர் எப்படித்தான் நடந்து கொண்டாலும் சரி, உங்கள் பர்சனாலிட்டியை, ஆளுமையை யாரும் அபகரிக்க முடியாது. இந்த ஆன்மீக போதை இருக்கிறதல்லவா? மேலும் இரட்டை வெளிநாட்டினருக்கோ இரட்டை போதை உள்ளதல்லவா? அனைத்து விஷயங்களிலும் இரட்டை போதை இருக்கிறது. தூய்மையிலும் சரி, பொறுமையின் தேவி தேவதை ஆவதிலும் இரட்டை போதை உள்ளது. அந்த போதை அதாவது நஷா நிரந்தரமாக இருக்க வேண்டும். அமரர் ஆகுக என்ற வரதானத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நல்லது. யார் இல்லறத்தில் உள்ளவர்களோ, அதாவது தம்பதிகளாக இருந்து தனியாக இருக்கிறார்களோ, அதாவது பெயர் அளவுக்கு தம்பதிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் எழுந்திருங்கள். பாபா இப்பொழுது தம்பதிகளாக இருப்பவர்களை பார்த்து பேசுகின்றார். பாப் தாதா உங்கள் அனைவருக்கும் என்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கின்றார்? இல்லறத்தில் இருப்பதற்கான அனுமதியை ஏன் கொடுத்துள்ளார் தெரியுமா? ஏனென்றால் தம்பதியின் ரூபத்தில் இருந்து கொண்டு இந்த மகா மண்டலேஸ்வரர்களை கூட உங்கள் காலில் விழச் செய்ய வேண்டும். அந்த அளவு தைரியம் உள்ளதா? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? சேர்ந்து இருந்தால் பவித்திரமாக இருப்பது கஷ்டம் என்று. நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? கஷ்டமா சுலபமா? மிகவும் சுலபம், பக்காதானே? அல்லது சில நேரம் ஈஸியாகவும் சில நேரம் லேசியாகவும் ஆகிவிடுகிறீர்களா? எனவே பாப்தாதா டிராமாவின் பிரகாரம் உலகத்தின் முன்னால் உதாரணமாக உங்களை ஆக்கியிருக்கின்றார், சவால் விடுவதற்காக. ஆக இல்லறத்தில் இருந்தாலும் துறவு நிறையில் இருக்க முடியுமா? நீங்கள் அனைவருமே சவால் விடுபவராவீர்கள். கொஞ்சம் கொஞ்சம் பயப்படுபவராக இல்லைதானே? சவால் விடுகின்றீர்கள், ஆனால் என்னவாகுமோ தெரியவில்லையே என்று நினைக்கிறீர்கள். எனவே உலகத்துக்கு சவால் விடுங்கள். ஏனென்றால் இது புதிய விஷயம். ஒன்றாகவே இருந்தாலும் கனவில் கூட அசுத்தத்தின் சங்கல்பம் என்பது வரக்கூடாது. இதுதான் சங்கமயுக பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மை ஆகும். ஆக அந்த மாதிரி உலகம் என்ற ஷோ கேஸில் நீங்கள் உதாரணமாக இருக்கின்றீர்கள். சாம்பிள் என்று சொன்னாலும் சரி, எக்ஸாம்பிள் என்று சொன்னாலும் சரி, உங்களை பார்த்து அனைவருக்கும் சக்தி வருகிறது, நாமும் அப்படி ஆக முடியும் என்று. சரிதானே? பாப்தாதாவும் உங்களை பார்த்து குஷியடைகின்றார். வாழ்த்துக்கள். மீதி இருப்பவர்கள் டீச்சர் சகோதரிகள். டீச்சர் இல்லாமலோ கதி இல்லை. டீச்சர்கள் எழுந்திருங்கள்.
ஒவ்வொரு டீச்சரின் தோற்றத்தின் மூலம் வருங்காலம் தென்பட வேண்டும். ஆக ஒவ்வொரு டீச்சரின் தோற்றத்தின் மூலமாகவும் ஃபரிஷ்தா ஸ்வரூபம் தென்பட வேண்டும். நீங்கள் அப்படிப்பட்ட டீச்சர்கள் தான் இல்லையா? ஃபரிஷ்தாக்களான உங்களை பார்த்து மற்றவர்களும் ஃபரிஷ்தா ஆகிவிட வேண்டும். வெளிநாட்டு குரூப்பில் அதிக டீச்சர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுதோ கொஞ்சம் பேர் வந்திருக்கிறார்கள். யார் வரவில்லையோ அவர்களையும் பாப்தாதா நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார். இப்போது டீச்சர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த திட்டத்தை உருவாக்குங்கள். தங்களின் நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் பாபாவை எப்படி பிரத்யக்ஷம் செய்வது என்று. உலகத்தினர் இறைவன் சர்வவியாபி என்று கூறுகிறார்கள். நீங்களோ அப்படி இல்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா கூறுகின்றார், இப்போது நேரத்தின் பிரகாரம் ஒவ்வொரு டீச்சரிடமும் தந்தை பிரத்யட்சமாக காணப்பட வேண்டும். அப்போது சர்வவியாபியாக காணப்படுவார் அல்லவா? யாரை பார்க்கிறார்களோ அவரிடம் பாபா மட்டுமே தென்பட வேண்டும். ஆத்மா பரமாத்மாவுக்கு முன்னால் மறைந்து போய்விட வேண்டும். இது நடக்க முடியுமா? இன்னும் எவ்வளவு காலம் வேண்டும்? ஆகவே டீச்சர்கள் இந்த கவனம்தான் வைக்க வேண்டும். இப்பொழுது நான் பாபாவுக்குள் நிரம்பி காணப்பட வேண்டும். என் மூலமாக பாபா தென்பட வேண்டும். இதற்கான திட்டத்தை உருவாக்குவீர்கள் தானே? நல்லது. பாருங்கள், இரட்டை வெளிநாட்டினர் எவ்வளவு சேவாதாரிகளாக இருக்கின்றீர்கள். உங்களால் அனைவருக்குமே அன்பு நினைவுகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. பாப்தாதாவுக்கு இரட்டை வெளிநாட்டினரின் மீது அதிக அன்பு என்று சொல்ல மாட்டோம், ஆனால் விசேஷமான அன்பு உள்ளது. ஏனென்றால் இரட்டை வெளிநாட்டு ஆத்மாக்கள் சேவைக்கு நிமித்தமாகி இருக்கிறார்கள். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலேயும் பாபாவின் செய்தியை கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் நிமித்தமாகி இருக்கிறார்கள். இல்லை என்றால் இரட்டை வெளிநாட்டினர் நாலாபுறமும் தந்தையை அறியாமல் தாகத்திலேயே இருந்து விடுவார்கள். அதாவது, பாரதத்தில் வந்தார், எங்களுக்கு ஏன் செய்தியை சொல்லவில்லை என்று கேட்பார்கள். ஆக பாபாவின் புகாரை நிறைவேற்றுவதில் நீங்கள் நிமித்தமாகி இருக்கிறீர்கள். மேலும் ஜானகிதாதிக்கோ அதிகமான ஊக்கம் உள்ளது. எந்த ஒரு தேசமும் விடுபட்டு விடக்கூடாது என்று ஜானகிதாதி தன் துணையில் இருப்பவர்களை அதிகம் நீங்கள் களைப்படைய செய்கிறீர்கள் தானே? ஆனால் இந்த களைப்பிலும் கூட மகிழ்ச்சி அடங்கியிருக்கிறது. இதென்ன அடிக்கடி இப்படி செய்கின்றார் என்று முதலில் தோன்றுகிறது. ஆனால் சொற்பொழிவு செய்து ஆசீர்வாதம் பெறுகிறார்கள் அல்லவா, அப்போது முகம் மாறிவிடுகிறது. நல்லது. இரண்டு தாதிகளுக்கும் ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்துவதற்கான விசேஷ தன்மை உள்ளது. நல்லது. நாலாபுரமும் உள்ள மிகவும் அன்பான, மிகவும் சமீபத்தில் உள்ள, சதா ஆதி காலத்திலிருந்து இதுவரை ராயல் தன்மையின் அதிகாரியாக சதா தங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் தூய்மையின் ஜொலிப்பை காண்பிக்கக்கூடியவர்கள், சதா தன்னை நினைவு மற்றும் சேவையில் தீவிரமான முயற்சியின் மூலம் நம்பர் ஒன்னாக ஆக்கக்கூடியவர்கள், சதா பாபாவுக்கு சமமாக சர்வ சக்திகள் மற்றும் சர்வ குணங்களின் நிரம்பிய ஸ்வரூபத்தில் இருப்பவர்கள், அத்தகைய அனைத்து தரப்பின் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். மூன்று நினைவுகளின் திலகத்தின் மூலம் சிரேஷ்டமான ஸ்திதியை அமைத்து கொள்ளக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. விளக்கம். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் மூன்று நினைவின் திலகத்தை கொடுத்திருக்கின்றார். ஒன்று தன்னை பற்றிய நினைவு, பிறகு தந்தையின் நினைவு, மற்றும் சிரேஷ்டமான உயர்ந்த கர்மத்துக்காக டிராமா என்ற நினைவு. யாருக்கு இந்த மூன்று நினைவுகளும் எப்பொழுதும் இருக்குமோ அவர்களின் ஸ்திதியும், அதாவது மனநிலையும், மிகவும் உயர்ந்ததாகவே இருக்கும். ஆத்மாவின் நினைவோடு கூடவே பாபாவின் நினைவு மற்றும் பாபாவோடு கூடவே டிராமா என்ற நினைவும் மிகவும் அவசியம். ஏனென்றால் கர்மத்தில் டிராமாவை பற்றிய ஞானம் இருக்குமென்றால் அந்த செயல்கள் மேலே கீழே
ஆகாது. என்னென்ன பிரச்சனைகள் வருகின்றதோ அவற்றில் ஆடாத அசையாதவராக இருப்பார்கள். அத்தகைய ஆடாத அசையாதவர் ஆகுக. ஸ்லோகன்: தங்கள் திருஷ்டியை அலௌகீகமானதாக, அதாவது ஆன்மீகமானதாகவும், மனதை குளிர்ச்சியாகவும் மற்றும் புத்தியை இரக்க மனம் உள்ளதாகவும் ஆக்கிக்கொள்ளுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.